அவன் டீத்து சிஎன்ஏ நேஷனல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஹரியானா டீமோட ஸ்குவாட் ரொம்பவே லேட்டாக தான் வந்திருக்கு, இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் நேற்று நைட்டு தான் அதை விட்டுருக்காங்க. அந்த ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனியர் நேஷனலுக்கான குரூப்ஸ் இப்போ வெளியே வந்திருக்கு, எந்தெந்த டீம் எந்தெந்த குரூப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு யார் யார் கூடலாம் மேட்ச் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹரியானா ஸ்டேட் டீமோட ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் மிஸ் ஆகிறாங்க ஹரியானா டீமுக்கு. பர்தீப் நர்வால் இந்த சீசன் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார், அதுவும் இந்த டீமோட கேப்டனாகவே ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹரியானா டீம் அவரை ஸ்குவாடிலேயே செலக்ட் பண்ணலை, அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாகரா டீமே ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பிளேயரையுமே செலக்ட் பண்ணாமல் தான் மற்ற பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராஜேஷ் நர்வால் அப்படிங்கிறவர் தான் இந்த டீமோட கேப்டனாக ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் இந்த ஹரியானா டீமோட கவர் காம்போவான மோஹித் அண்ட் ஜெய்தீப் இந்த ரெண்டு பிளேயருமே இந்த டீமுக்காக இருக்க போகிறாங்க. விஷால் லேத்தர் இந்த டீமில் தான் இருக்கார். பட்னா பெரஸ் டீமுக்கு ப்ளே பண்ண கிருஷன் துல் அவருமே இந்த டீமில் தான் இருக்கார். அண்ட் அடுத்ததாக ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆஷு மாலிக் இந்த டீமில் தான் இருக்கார், அபாங் டெல்லி கேசியோட சூப்பர் ஹீரோனா சொல்லலாம். அண்ட் அடுத்து புனேரி பல்டன் டீமோட ரொம்பவும் முக்கியமான ரைடர் மோஹித் குயாத் அவருமே இங்கே தான் இருக்கார். லாஸ்ட் சீசன் இந்த டீமை இவர் தான் காப்பாற்றினாரு, இந்த சீசனுமே டீமில் கண்டினியூ வராரு. அண்ட் இவங்க கூட சேர்ந்து நிதின் அக்ஷராத்தி இன்னொரு நிதினுமே இருக்கார். ஸோ டோட்டல் ஸ்குவாடாக பார்க்கும் போது இவங்களுமே ஒரு பயங்கரமான டீமாக இருக்காங்க. கண்டிப்பாக மகாராஷ்டிரா சர்வீசஸ் இந்தியன் ரயில்வேஸ் சண்டிகர் மாதிரியான டீமுக்கு மிகப்பெரிய போட்டியாக இருக்க போகிறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர் காம்போ இந்த டீம் கிட்ட தான் இருக்குது. என்னதான் இந்தியன் ரயில்வேஸ் டீமில் சுனில் அண்ட் பர்வேஷ் இருந்தாலுமே அவங்கள கம்பேர் பண்ணும் போது இப்போ ரீசன்ட் டைமில் இவங்க தான் பெஸ்ட்டான ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸை ஃபைனல் வரைக்குமே கொண்டு வந்தாங்க, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு கவர் காம்போ தான். அண்ட் இவங்களுக்கு பேக்கப்பாக அண்ட் சப்போர்ட்டிவாக விஷால் லேத்தர் அண்ட் கிருஷன் துல் மாதிரியான சூப்பர்வான பிளேயர்ஸுமே அவைலபிளாக இருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த டீமோட ரைடிங் பக்கம் வந்தோம்னா ஆஷு மாலிக் இருக்காரு அண்ட் மோஹித் குயாத் இருக்காங்க. இந்த ரெண்டு பிளேயருமே தரமான பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக பயங்கரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ எல்லா டீமோட ஸ்குவாடுமே வந்தாச்சு, இந்தியன் ரயில்வேஸ் வந்தாச்சு, மகாராஷ்டிரா வந்தாச்சு, சண்டிகர் வந்தாச்சு, தமிழ்நாடு வந்தாச்சு, இந்தியன் ரயில்வேஸ் வந்தாச்சு, சர்வீசஸ் வந்தாச்சு. ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் டீம் எது, எந்த டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எந்தெந்த குரூப்பில் எந்தெந்த டீம்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். குரூப் ஏல இந்தியன் ரயில்வேஸ் டீம் முக்கியமான டீமாக இருக்காங்க. அண்ட் குரூப் பியில் மகாராஷ்டிரா டீம் முக்கியமான டீமாக இருக்காங்க. குரூப் சியில் கோவா டீம் முக்கியமான டீமாக இருக்காங்க. குரூப் டியில் ஹரியானா முக்கியமான டீமாக இருக்காங்க. குரூப் இயில் நம்ம தமிழ்நாடு டீம் முக்கியமான டீமாக இருக்காங்க. குரூப் எஃப்ல சண்டிகர் டீம் முக்கியமான டீமாக இருக்காங்க. குரூப் ஜியில் உத்தரப்பிரதேஷ் டீம் முக்கியமான டீமாக இருக்காங்க. குரூப் ஹெச்சில் சர்வீசஸ் டீம் முக்கியமான டீமாக இருக்காங்க. ஸோ டோட்டலாக எட்டு குரூப் இருக்குது. இந்த எட்டு குரூப்லேயுமே நாலு நாலு டீம்ஸ் இருக்காங்க. குரூப் ஏல மட்டும்தான் மூணு டீம்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு டீம் இந்தியன் ரயில்வேஸ். அதில் எல்லா டீமுக்குமே ரொம்ப ஈஸியான போட்டிகள் தான் இந்த நான் சொன்ன முக்கியமான டீம்ஸ். அவங்க எல்லாத்துக்குமே ஈஸியான டீம் கூட தான் லீக் ஸ்டேஜஸில் மேட்சஸ் இருக்க போகுது. தமிழ்நாடு டீமுக்கு ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் பாண்டிச்சேரி மாதிரியான டீம்ஸ் கூட தான் லீக் ஸ்டேஜஸில் மேட்சஸ் இருக்கும். அடுத்த ரெண்டு நாட்களுக்கு இந்த டீம் கூட தான் ப்ளே பண்ணுவாங்க. மூணு டீம் கூடயும் ஒரு ஒரு மேட்சஸ் நம்ம தமிழ்நாடு டீம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லா குரூப்லேயும் இருக்கிற டீம் அந்தந்த குரூப் கூட எல்லா மேட்சஸுமே ப்ளே பண்ணுவாங்க. அதில் யார் அதிகமான போட்டிகள் வின் பண்ணுறாங்களோ அவங்க நெக்ஸ்ட்டாக எலிமினேட்டருக்கு குவாலிஃபை ஆவாங்க. நெக்ஸ்ட் எலிமினேட்டர்லேருந்து செமிஃபைனல் வரும், செமிஃபைனல்லேருந்து ஃபைனல் வரும். லாஸ்ட்டு டூ டேஸ் செமிஃபைனல் எலிமினேட்டர் மேட்சஸ் எல்லாமே இருக்கும். பட் ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து இந்த லீக் ஸ்டேஜஸ்க்கான மேட்சஸ் அவங்க குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய டீம் கூட மட்டும்தான் ப்ளே பண்ணுவாங்க. இது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்களானா கிடையாது, லாஸ்ட் இயர் இப்படி தான் பண்ணாங்க. ஸோ அதே தான் இப்போவும் பண்ண போகிறாங்க. ஷெட்யூல் வந்துடுச்சா, அதாவது எந்தெந்த டீம் கூட மேட்ச் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த மூணு டீம் கூட தான் ஏதாவது இருக்கும். மூணு டீம் கூடயும் ஒரு ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணணும். பட் ஃபஸ்ட் மேட்ச் யார் கூட அப்படிங்கிறது தெரியலை. இன்றைக்கி மேட்ச் நடக்கும், அப்டேட் தெரியணும்னா கம்யூனிட்டி டேப் பக்கம் வாங்க. எப்போ அப்டேட் வந்தாலுமே உடனடியாக நான் அதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டியே எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த மேட்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மேபி வந்திருந்ததுன்னா நான் அதிலேயே அப்டேட் பண்ணுறேன் வீடியோலேயே. நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இன்ன வரைக்குமே ஷெட்யூல் வரல. ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கையாக இருக்குது, தமிழ்நாடு டீமுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன, எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. அது கம்யூனிட்டி டேப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு எல்லா டீமுக்குமே அந்தந்த குரூப் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய டீம் கூட தான் அடுத்த ரெண்டு நாளுக்கு மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க. இந்த குரூப் ஸ்டேஜஸ் மேட்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஒன் சைடடாக தான் இருக்கும். ஸோ முதல் ரெண்டு நாட்களுக்கு ஈஸியாக எல்லா டீமும் வின் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபைனல் டூ டேஸ் இருக்குல்ல, அதுதான் தரமான கேமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம், பிகேலலாம் ரெண்டு ரெண்டு போட்டி தான் இருக்கும், இங்கே நிறையவே போட்டி இருக்கும், நமக்கு பிடிச்ச டீமை வாட்ச் பண்ணலாம். அடுத்த ஒரு நாலு நாள் தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன அப்டேட் வந்தாலும் சரி நான் அதை உடனடியாக கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். நிறையவே போஸ்ட் அதில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேட்ச் எதில் பார்க்குறதுனா ஃபேன் கோட் ஆப்பில் பார்க்கலாம். ஸோ டைம்க்கு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.